வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க, இந்தியாவில். ஆனால் மணிப்பூரில் ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டது வீடியோவாக இப்போ வெளியே வந்திருக்கு. எல்லாருக்கும் அசிங்கம், நமக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அசிங்கம். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். மணிப்பூர் இது எதுக்காக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த கான்டெக்டில் அதை பற்றி நம்ம ரொம்ப விலாவரியாக பேச முடியாது, ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த விவகாரத்தை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இந்த மெய்தி இன மக்கள்னு ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கூக்கி இன மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த கூக்கி இன மக்கள் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைபல் இனங்கள் உள்ளே இருக்குது. இந்த மெய்தி இன மக்கள்கிட்ட ஒரு முறை அரசே கேட்டிருக்காங்க, இது போல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்ற பட்டியலுக்குள்ளே உங்களை கொண்டு வரட்டுமானு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. சரின்ட்டு அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கூக்கியின மக்கள்லாம் இருக்காங்களே இவங்க சார்ந்த நிறைய ட்ரைப்ஸ்லாம், அவங்களே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இது எதுக்காகனா, இந்த பழங்குடியின மக்கள் இது போல் கூக்கியின மக்கள்லாம் இருக்காங்களே இவங்க நல்லா படித்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகணும், அவங்களுக்கு அரசு சலுகைகள் நிறைய வரணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏற்பட்ட ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்ற பட்டியலுக்கிட்டே அவங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இது ஆரம்பத்தில் மெய்தி இன மக்களுக்கு பெருசாக தெரியல, ஆனால் காலங்களை உருண்டோட உருண்டோட இந்த கூக்கி இன மக்கள் அண்ட் இன்னும் நிறைய பழங்குடியின சமூகத்தினர்லாம் படித்து நல்ல நல்ல வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட பதவிகளை. இதை பார்த்த மெய்தி இன மக்களுக்கு, இல்லை எங்களையும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்ற பட்டியலுக்கீழே கொண்டு வாங்க, எங்களுக்கும் அப்பேற்பட்ட சலுகைகள் வேணும், அது இதுன்னு போர்க்கொடியே தூக்குனாங்க. இந்த விஷயம் அப்படியே மணிப்பூரில் பூதாகரமாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கூக்கி இன மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க அவங்களுக்கு இது போல் நீங்கள் அந்தஸ்தெல்லாம் வழங்கக்கூடாது, இது போல் எஸ்டி அந்தஸ்து வழங்கக்கூடாது, வழங்கிட்டீங்கன்னா எங்கள் மக்கள் சலுகைகள் பெற எண்ணிக்கை குறைஞ்சிரும், அவங்க மக்கள் அதிகமாக சலுகை பெற்று இன்னும் பெரிய பெரிய போஸ்டிங் போவாங்கன்னு இன்னொரு பக்கம் இவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சலுகை வேணும்ன்ட்டு போராட்டம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சலுகை கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம். இப்படி தான் இந்த விவகாரம் பூதாகரமாக மாற ஆரம்பிச்சது. கடந்த ஏப்ரல் மாதம் வாக்கில் இந்த மணிப்பூர் ஹைகோர்ட் இருக்குல்ல, அங்கே இந்த விவகாரம் போதுங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு, இல்லை இது வந்து இந்த கம்யூனிட்டி சார்ந்த விஷயமா இருக்குது, மத்திய அரசு இதில் ஒரு முடிவு எடுக்கட்டும், அவங்க இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிவெடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கட்டும் அப்படின்ட்டு கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஒரு உண்மை என்னென்னா, மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கிறது பாஜக, மணிப்பூரில் ஆட்சியில் இருக்கிறதும் பாஜக. ஸோ அவங்களே இப்போ என்ன முடிவு எடுக்க முடியும், இந்த பக்கம் இந்த மெய்தி இன மக்களை எஸ்டின்ற அந்தஸ்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த கூக்கு இனம் சார்ந்த பல பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களோட கோபத்துக்கு அரசு ஆளாகும். அப்படி இவங்களுக்கு இந்த மெய்தி இன மக்களை அந்த எஸ்டிக்குள்ளே கொண்டு வரமே விட்டாங்கன்னா மெய்தி இன மக்களுக்கும் அரசுக்கு இடையில இருக்க நல்லிணக்கம் காலியாகிடும். ஸோ இப்பேற்பட்ட ஹைப்பத்தட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் இந்த விவகாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சது. மத்திய அரசு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இதில் என்ன பண்ணுறது சொல்லிட்டு. இன் பிட்வீன் கேப்பில் இட் மீன்ஸ் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி என்ன ஆகுது, ஒற்றுமை ஊர்வலம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் முன்னெடுக்கப்படுது மணிப்பூரில். அங்கே இந்த மலை சார்ந்த பகுதிகள் தான் பெரும்பாலும் இருக்குது. அங்கே இருக்க பழங்குடியின மக்கள்லாம், குறிப்பாக நிறைய பெண்கள் கையில் தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு பல இடங்களில் அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இவங்களுக்கு எதிராக இன்னொரு பக்கம், நம்ம அதே சொல்ல பாருங்க, இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு போராட்டம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு போராட்டம். ஸோ ரெண்டு பக்கமும் போராட்டங்கள் அங்கங்கே முன்னெடுக்கப்படவே அமைதி ஊர்வலம், ஒற்றுமை ஊர்வலம் அப்படின்றது அப்படியே வன்முறையாக மாறுதுங்க. நிறைய வீடுகளுக்கு தீ வைக்கிறது என்ன, ஆயுதங்களை வச்சு குத்தி கொலை பண்ணுறது என்ன, நிறைய கொடூரங்கள் அக்கிரமங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த அமைதி ஊர்வலத்தில் அதிகப்படியான கோஷங்களை இட்டதே பெண்கள் தான். ஆனால் அப்பேற்பட்ட பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி மணிப்பூரில் இழைக்கப்பட்டிருக்கு, மே மாதமே இழைக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இப்போ தாங்க வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களாக இருக்காங்களே அவங்கள ஆரம்பித்து PM வரைக்கும் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க அந்த வீடியோ பார்த்து. என்ன இது போல் காட்டு மிராண்டித்தனமாக மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட பெண்கள் இந்த முகம் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் மறைக்கப்பட்ட முகம் ஒன்று இருக்குது, அதுதான் அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாயிருக்கு. அந்த அமைதி ஊர்வலம் சொன்ன பார்த்தீங்களா, மே 3ஆம் தேதி நடந்தது, அதுக்கு அடுத்த நாள் இந்த குடும்பம் நடந்திருக்குங்க. ஆனால் இப்போ தான் வெளியே வந்திருக்கு பொதுவெளிக்கு, இது போல் ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயல் அங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்னா, இந்த மணிப்பூரோட தலைநகர் இம்பால் இருக்குல்ல, இங்கேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் கங்பக்பி. இந்த மாவட்டத்தில் நிறைய பேர் ஒன்று சூழ்ந்துட்டானுங்க, கையில் ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஒன்று சூழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அதான் இந்த பழங்குடியில் பிரச்சனை போயிட்டு இருக்கல, எஸ்டிகளை கொண்டு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூழ்ந்தவனுங்க ஒரு ஃபேமிலி டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியில் இருந்து ரெண்டு பெண்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு அவங்களோட ஆடைகள் எல்லாத்தையும் அழுக்க சொல்லியிருக்கானுங்க. இல்லைன்னா கொண்டுடன் சொல்லி மிரட்டி இருக்கானு, எல்லார் கையிலும் ஆயுத வேறு இருக்குது, எல்லா ஃபுட்டேஜில் இருக்குது, பதிவாக இருக்குது. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தில் அவங்க ஆடைகளை அழுத்துட்டாங்க. அந்த ரெண்டு பெண்களுக்கும் வயசு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு 19 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 30-40 வயசு இருக்கும், அவ்வளோதான். இந்த ரெண்டு பேரையும் அரை நிர்வாணம் கிடையாதுங்க, முழு நிர்வாணப்படுத்தி உடம்புல ஒட்டு துணி இல்லை, அப்படியே நடு ரோட்டில் நடக்க வச்சுருக்கானுங்க. ஒரு நிர்வாண ஊர்வலத்தை இந்த அப்பாவி ரெண்டு பெண்களை வச்சு இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. அத்தனை நாய்ங்க இருக்குங்க அங்கே, அந்த ரெண்டு பெண்களும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்கள சுற்றி அவ்வளோ பேர் வரானுங்க,
ஃபுல்லா ஆம்பளைங்களும் வெக்கமே இல்லாம சொல்லிக்கிறானுங்க. அத்தனை பேர் வரானுங்க, அந்த ரெண்டு பேரை முன்னாடி நடக்க விடுறானுங்க. அதுவும் அந்த பெண்களை சில பேர் அப்படி பிடிச்சிக்கிட்டு வரானுங்க. அந்த ஊர்வலத்திலேயே கையை எங்கெங்கே வைக்கக்கூடாதோ அந்தந்த இடங்கள்லாம் வச்சு அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஃபுட்டேஜில் எல்லாமே அப்படி பதிவாயிருக்குங்க. இதனால தான் ஒவ்வொரு மாநில சிஎம் முதற்கொண்டு பிஎம் வரைக்கும் ஃபுல்லாக கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியாக இருக்க அந்த வீடியோ இருக்குல்ல, அதை நான் காட்ட விரும்பலை. ஏன்னா நான் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த வழி புரிஞ்சிருக்கும். அதில் ஷோ பண்ணால் அந்த வழி இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். இந்த வீடியோ வெளியான இதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த ரெண்டு பெண்களையும் அவனுங்க நிர்வாணமாக அந்த ரோட்டில் நடக்க வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு வயல்வெளிக்கு அந்த பெண்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எல்லார் கண்ணு முன்னாடியும், ஏன்னா அத்தனை எருமாடுகள் தானுங்களா அதெல்லாம் அந்த வீடியோவில், அவனுங்களை ஃபுல்லாக சூழ்ந்து நிற்க வச்சுட்டு நடுவில் அந்த பொண்ணுங்க, அந்த 19 வயசு பொண்ணு, அவங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்களா. இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னா, அந்த பொண்ணோட சகோதரன் ஒருத்தர் அவர் தடுக்க பாஞ்சிருக்காரு, அவரை கொண்டு இருக்கானுங்க. இப்போ ஏற்பட்ட உச்சக்கட்ட கொடுமையை, மனிதத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத அந்த கொடுமையை அங்கே லோக்கலில் போராடிக்கிட்டு இருக்காங்களே ஒரு தரப்பான இன்னொரு தரப்புன, இந்த பழங்குடியின அமைப்பினர் தலைமையில். அதில் ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின அமைப்போட உத்தரவின் பேரில் தான் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கிறதா இப்போ தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள், அமைப்புகள் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? ஆனால் இந்த நாய் இங்கே எந்த வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதை அந்த அமைப்போட கீழே எதெல்லாம் வருதுன்னா, அது எந்த அமைப்பு, எவன் அதுக்கு தலைவனாக இருந்தால், இப்போ ஏற்பட்ட கொடுமையை இவனுங்களாம் செய்கிறதுக்கு அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணவன் யார், இதெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இப்போ தான் வெளி உலகத்துக்கே வந்திருக்கு. மணிப்பூர் அப்படின்றது பாஜக ஆளும் மாநிலம். ஸோ இப்படி இருக்கிறதுனாலேயே அந்த கவர்மெண்ட்டுக்கு இப்போ தலைவலி இன்னும் பெருசாக மாறி நிற்குது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முதற்கொண்டு ஆரம்பத்திலேருந்து இந்த விவகாரத்தில் ஃபுல்லாக கேர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரே மணிப்பூருக்கு டைரெக்டாக போயிட்டு இந்த துணை ராணுவப்படை களமிறக்கப்படுச்சில் அதை ஃபுல்லாக நேரில் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் சிஎம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த சிஎம்ஏ இந்த பிரான் சிங்னு ஒருத்தருங்க, இந்த மணிப்பூரோட சிஎம், அவர் அமித்ஷா அவர்கள் நேரில் பார்த்து அவர் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அவர் தெரிவித்து, அப்புறம் அமித்ஷா என்னென்ன சொன்னாலும் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாப்ப இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சது. அப்பேற்பட்ட இந்த மாநிலத்தில் நடந்திருக்க இந்த கொடுமை இருக்குல்ல, இதை இப்போ இந்தியாவோட ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா, பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்காருங்க பல விஷயங்களை பற்றி. நான் அதை பற்றியும் போக போக சொல்கிறேன். ஏன்னா இதில் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரசியல் சாயம் கட்சி சாயத்தை பூசுவாங்க. இவங்க பண்ணாதான் இப்படி, அவங்க பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவலமான வேலையை இந்த கண்டென்ட்ல பண்ணாதீங்க. ஏன்னா ரத்தமோ சதயமா அந்த ரெண்டு பெண்களை இவ்வளோ சித்திரவதை பண்ணுற வீடியோ வெளியாகிருக்கு. இதில் போயிட்டு இந்த கட்சி இப்படிதான், அந்த ஆட்சி இப்படிதான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறது மனுஷத்தன்மை இல்லாத செயல். நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீடியோவை அவர் பார்த்துருக்கார் போல இருக்கு, அதை பார்த்து என்னோட இதயமே உடஞ்சிடுச்சு, அவ்வளோ மோசமான விஷயம் மணிப்பூரில் அரங்கேறி இருக்கு, இதுக்கு என்னோட கண்டனங்களை பதிவு பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பெரும்பாலான தலைவர்கள் ஃபுல்லாக இந்த விஷயத்துக்கு கண்டனம் பதிவு பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காங்க. ஒரு வீடியோங்க, ஒரே ஒரு வீடியோ இவ்வளோ பேரும் ஆதங்கப்பட வச்சுருக்கு. இந்த வீடியோ மட்டும் வெளியாகாமல் இருந்துருந்துச்சு, இந்தளவுக்கு தலைவர்கள் கண்டனம் எழுந்திருக்க எழுந்திருக்கதை அடித்து சொல்லலாம். ஒரு வீடியோட வேல்யூ அப்படின்றது, உண்மையான வீடியோ வேல்யூ என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அப்புறம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்க ஸ்மிருதி இரானி இருக்காங்களே, இவங்க இவங்க ரெண்டு பேரையும், இந்த மணிப்பூரோட சிஎம் இருக்கார்ல பிரேன் சிங், அவர் பேசியிருக்காருங்க இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும். பேசி முடித்த பிற்பாடு அவர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் பிரேன் சிங் அவர்கள் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு இருக்காரு. மணிப்பூரோட முதலமைச்சர் சொல்றது ஓகேவா, மனித நேயத்திற்கு எதிரான மிகப்பெரிய குற்றம் இதுன்னு அந்த வீடியோவில் காட்டப்பட்ட காட்சிகள் இருக்குல்ல அதை சொல்லியிருக்காரு. சூமோட்டோவா அரசு இதை கையில் எடுக்கிறதாவும் அவர் பிளஜ் கொடுத்துருக்காருங்க. இட் மீன்ஸ் பொதுவாக போலீஸ் என்ன பண்ணுவாங்க, புகார்னு ஒருத்தர் பதிவு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவு பண்ணி அவங்க ஃபுல்லாக விசாரணை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ அடிப்படையிலேயே மணிப்பூர் அரசே இந்த வழக்கை தாமா முன் வந்து கையில் எடுத்திருக்கு. ஸோ போலீஸார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும், ஃபுல்லாக இந்த கேஸ் தான் விசாரிச்சாகணும். மணிப்பூர் போலீஸ் உடனடியாக இந்த விசாரணை நடத்துங்க, சம்மந்தமாக என்னென்ன ஆக்ஷன் தேவைப்படுதோ உரிய ஆக்ஷன் எடுங்க, அந்த கல்ப்ரிட் தப்பிக்கவே எடுக்கக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காருங்க. அந்த விவகாரத்தில் கல்ப்ரிட்ன்றாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாதுங்க, அத்தனை பேர் இருக்கானுங்க. இதில் யாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் புரியலங்க. அந்த வீடியோ பார்த்து அதுச்சுன்னு என்னால் இப்போ இருக்க மீள முடியல. அதெல்லாம் மற்ற கிளாரிட்டி உங்கள்கிட்ட ஈஸியாக வழங்குறது இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மணிப்பூர் போலீஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிவிட்டோங்க, விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட நாங்கள் அவங்களை நெருங்கிட்டோம், விரைவிலேயே நடவடிக்கை உறுதி, இட் மீன்ஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது உறுதின்னு போலீஸார் சொல்லியிருந்தாங்க. போலீஸார் அடுத்த கட்ட அப்டேட்ஸையும் கொடுத்துருக்காங்க, அதை ஷோ போக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களே, இது இந்த தவுபல் டிஸ்ட்ரிக்ட் போலீஸார் பதிவு பண்ண எஃப்ஐஆருங்க. இந்த எஃப்ஐஆர் எது சம்மந்தமாக பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த வீடியோ உனதை பற்றி பேசிகிட்ருக்கோம் பாருங்கள், அந்த ரெண்டு பெண்களை நிர்வாண ஊர்வலம் நடத்தியிருந்த வீடியோ, அந்த விவகாரம் சார்ந்து கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்களாம். அந்த காப்பி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்னென்ன வழக்கு பிரிவுகள்லாம் செய்திருக்காங்கன்னா, கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை, மூணு வழக்குகளை சேர்த்துருக்காங்க.
கொலை வரைக்கும் போட்டிருக்காங்க. பாத்துங்க எந்த அளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 800-1000 பேர் வரைக்கும் ஆயுதங்களோடு அந்த இடத்துல குழிமை இருந்திருக்கானுங்களா. ரெண்டே ரெண்டு பெண்கள் பாவம் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க. சுத்தி இவ்வளவு நாய்ங்க நின்றுட்டு இருந்திருக்கானுங்க. ஏகே ரைஃபிள்ஸ், எஸ்எல்ஆர், இன்சாஸ், .303 ரைஃபிள்ஸ்னு இவ்வளோ ஆயுதங்களை அங்கேருந்து அவங்க கையில் பார்க்க முடிஞ்சுதாங்க. எஃப்ஐஆரில் இது போல் பதிவுகளை கேட்குறப்ப நம்மளுக்கு பகிரன் இருக்குது. அங்கே அத்தனை பேர் மத்தியில் அந்த ரெண்டு பெண்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். காப்பாற்ற போன ஒரு சகோதரனையும் கொண்டிருக்காங்கன்னா என்ன ஜென்மங்கள் வேணுங்களா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுல இதை முன்னிட்டு அந்த வளாகத்துக்கு போயிருந்தாருங்க. அப்போ ஊடகத்தினர் சந்தித்து இவர் தன்னோட ஆதங்கங்களை பதிவு பண்ணார். பிரதமர் அவர்களே டைரெக்டாக ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ட்வீட்டு போகிறதுல இருந்த வாட்டி அவரே பேசியிருக்காரு. பஸ் அவுட் ஆகி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பெண்கள் நிர்வாண ஊர்வலம் அப்படின்ற விஷயம் 140 கோடி இந்தியர்களுக்கு அவமானம்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, என் மனசு முழுக்கவே வலியும் கோபமும் நிறைஞ்சிருக்கு. எல்லா மாநில முதலமைச்சர்களும் சட்டம் ஒழுங்கை காக்கிறதுக்கு எந்தளவு ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மணிப்பூர் சார்ந்த நாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, இது மாதிரி சில வீடியோஸ் அண்ட் இது மாதிரி சில புகைப்படங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப மணிப்பூர் பெண்களோட சித்திரவதையை நினச்சி என்னால் அந்த ஒரு அமைதி நிலைக்கே போக முடியல. என் நெஞ்சு அந்த ஒவ்வொரு படங்களும் பதற வைக்குது அப்படின்ட்டு பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்மிருதி இரானி அவர்கள் யூனியன் மினிஸ்டர், இவங்க என்ன சொல்கிறாங்க, குற்றவாளிகளை நீதியின் முன்னாடி நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் கைவிட மாட்டோம், எல்லா முயற்சியும் தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்திய நாடாளுமன்ற வரைக்கும் அனல் தெறிக்க பாஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வீடியோ விவகாரம். இந்த விஷயம் சம்பந்தமாக போலீஸார், மணிப்பூர் போலீஸார் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, அந்த ஒரு கொடுமை இடைக்கப்பட்டுச்சுல, அந்த ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கொண்டு போனது, இந்த விவகாரத்தில் மாஸ்டர் மைண்டாக ஒருத்தர் இருந்திருக்கானோ அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனை பத்திர முழு விவரமும் கூடிய விரைவிலேயே வெளியிடப்படும்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. உண்மையிலவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவனை பத்திர உண்மைகள் எல்லாம் வெளியே வந்தே ஆகணுங்க. ஏன்னா மாஸ்டர் மைண்ட்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இவன் தான் காரணமாக இருக்கான்னு அர்த்தம். அப்பேற்பட்டனை கைது பண்ணியிருக்கிறதா போலீஸார் சொல்லியிருக்காங்கன்னா காத்திருக்கலாம். இப்போ கசிஞ்சிருக்க இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்கள் இருக்காங்களே, லிட்ரலாக கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே கூக்கி அண்ட் ஜோமி கம்யூனிட்டி இருக்குல்ல, இதை சேர்ந்தவன் இப்போ தகவல் கசிஞ்சிருக்கு. ஸோ இதனாலேயே இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு எதிராக மணிப்பூரில் போராடிக்கிட்டு இருக்காங்களே அவங்க பக்கமாக இந்திய மக்கள் கோபம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு விவகாரம் நடந்து அது வெறும் பேச்சாக மட்டும் எழுத்துக்கள்ல மட்டும் இருந்தால் அதுக்கு அவ்வளோ பலம் சேராது, அதுவே வீடியோ காட்சியாக வெளியே வந்துருச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாரும் பார்ப்பாங்க, பார்க்குறவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணுவாங்க, டைரெக்டாக யார் காரணமோ அவங்க பக்கம் மக்கள் கோபம் திரும்பும். இப்போ ஃபுல்லாக இந்தியாவில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் கோபம் இவங்களுக்கு எதாவது போராடுற பக்கமாக திரும்பி நிற்குது. சிஎம் பிரேன் சிங் இருக்கார்ல, இவர் பதவி விலகி ஆகணும்னு சொல்லிட்டு கூக்கியிட மக்கள் போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கவே மிக முக்கியமாக ஆக்கிரமிச்சிருக்க ஒரு பதிவுகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூர் அந்த வீடியோ வெளியாச்சு பார்த்தீங்கன்னா அந்த விவகாரம் சார்ந்த பதிவுகள் தான். பெண்கள் நல அமைப்புகள், குழந்தைகள் நல அமைப்புகள்னு, மனித உரிமை ஆர்வலர்கள்னு பல பேருமே இந்த ஒரு விஷயத்தை கண்டித்து அவங்களால எந்த அளவுக்கு மனவேதனையோடு பதிவுகளை போட முடியுமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரே நடவடிக்கை எடுங்க, போலீஸார நடவடிக்கை எடுங்க, மணிப்பூர் போலீஸார் என்ன பண்ணுறீங்க, அது இதுன்னு பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் சம்மந்தமான விவாதம் அப்படின்றது அனல் தெரிவிக்க போதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வன்முறை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது மணிப்பூரில். ஏன்னா சில பேர் என்ன நம்பிட்டு இருக்காங்க, ஏன்ப்பா அப்போ ஆரம்பிச்சது இந்த வன்முறை பதட்டம்லாம் இப்போ எல்லாமே இல்லாமல் தானே இருக்குது, அமைதி தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, அமைதி கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் வன்முறை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னிருந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை, இப்போ அதை விட குறைஞ்சிருக்கு. பட் முழுமையாக அது காலியாகலை, அதை மனசில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா 140 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. எதுக்கு அந்த எஸ்டின்ற பட்டியலை எங்களை கொண்டு வாங்க அப்படின்னு இந்த பக்கம், அவங்கள கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த பக்கம், இவங்க ரெண்டு தரப்புக்கும் இடைப்பட்ட அந்த மோதலில் மட்டுமே 140 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, இதை லிட்ரலாக 1000 மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க, 50,000 மேற்பட்டவங்க இடம் பெயர்ந்திருக்காங்க. மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணுறப்ப மணிப்பூரில் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால் இந்த நம்பர்ஸ் அப்படின்றது அங்கே பெரிய நம்பர்ஸாக நம்ம பார்க்கணும். ஸ்க்ரீனில் தெரியுதாருல, இவர் பேர் மேகச்சந்திரா சிங். இவர் தான் அந்த குறிப்பிட்ட மாவட்ட எஸ்பிங்க, விவகாரம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாவட்ட எஸ்பி. இவர் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல, அது என்னென்ன சொல்கிறாருன்ற நான் முழுமையாக சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ, மணிப்பூரில் வன்முறை இன்னும் முழுமையாக அடங்கலை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மனுஷன் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காருங்க. அப்போ சொல்லப்படாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கும், கடந்த 24 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டா மணிப்பூரில் அமைதி நிலவுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, சில இடங்களில் மட்டும் கலவரங்கள் அண்ட் துப்பாக்கிச்சூடு நடக்குதுன்னு இந்த மனுஷனே சொல்லியிருக்காரு. ஊரடங்கை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், 126 சோதனை சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான், முக்கியமான வரி இதுதான், மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் இயல்பு நிலை மீண்டும் திரும்பும்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இதில் நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடுச்சு, மணிப்பூரில் இயல்பு நிலை இன்னும் திரும்பலை. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வெளிவராத வீடியோஸ் எத்தனைங்க, வெளிவந்த ஒன்றே நம்மளால் பார்க்க முடியல, அவ்வளோ கொடுமை.
ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டு ஒரு சில விஷுவல்ஸ் பார்த்தா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா. அப்பேற்பட்ட வீடியோ அது. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம குடும்பத்தில் இருந்த ஒருத்தவங்க இது போல் யாருக்கும் இது போல் நிலைமை ஏற்பட்டு நம்ம அந்த இடத்துல இருக்க நேரிட்டா நாம் எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ அது போல தான் ஒரு நபர் அங்கே பிஹேவ் பண்ணியிருக்காரு. அந்த 19 வயசு பொண்ணோட பிரதர் அவரை போட்டு அடித்து சாகடிச்சிருக்கானுங்க அவனுங்க. இதனால தான் அந்த வீடியோ பார்க்குறப்ப எல்லாருமே ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வெளிவந்த வீடியோவே நம்மளுக்கு இப்போ ஏற்பட்ட உணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வெளிவராத வீடியோஸ், வீடியோ எடுக்கப்படாத கொடூரங்கள் எத்தனை மணிப்பூரில் நிகழ்த்தப்பட்டிருக்கோம். மே 4ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவம் இதை மறந்துடாதீங்க. அது இப்போ ஜூலை மாதம் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஓடி வச்சு இந்த மாதத்தில் இப்போ வெளியே வந்திருக்கு. இன்னும் எத்தனை இது போல. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்தியாவோட பிரதான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான். இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மிக முக்கியமான பிரச்சனை, முக்கியமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை முதற்கட்டமாக இதுதான். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மனிதம் செத்து போகுது அப்படின்ற நிலைமையை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் மணிப்பூர் விவகாரத்தில் உரிய தீர்வு எட்டப்படலைன்னா இன்னும் என்னென்ன நடக்குமோ. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.